அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, கமிஷன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க ஜூலை மாதம் 2022. ஸோ அதுக்காக இப்போ வந்து மார்ச் 30 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சரிங்களா, எக்ஸாம் முடிஞ்சு சிவி கூட அமுச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து வேக்கன்சியை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, த வேக்கன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 ஹாவ் நவ் பீன் ரிவைஸ்ட் பேஸ்ட் அப் ஆன் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வேகன்சிஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த அட்டவணைப்படி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 5 to 8-9 இருந்துச்சு, இப்போ ஒரு 40-32 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, வெறும் 80 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோடைபிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு, விஏஓ போஸ்ட்டு அதே தான் இருக்குது, மற்றபடி எதுவும் சேஞ்சஸ் இல்லை. எனக்கு பார்த்தா எப்படி தோணுது, இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலான்னு தோணுது. என்ன அப்படின்னா, பெருசாக ஒன்றும் மாற்றங்களே பண்ணல. ஏன்னா 3 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்கவே இல்லை, இப்போ வெறும் 10,000 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து தே ஹாவ் டு பி ஃபில்டு 30,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்கணும், பட் தே டிடின்ட். ஸோ என்ன என்ன ஃப்யூச்சரில் என்ன பிளான்னே தெரில. ஸோ என்னை பார்த்தா இதுக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இன்னும் ஃபில் பண்ணாதால கண்டிப்பாக குரூப் 4 கால் ஃபேர் வருமானு கேட்டால் 99% வந்து நவம்பர் மாதம் வராதே வராது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இன்னும் இவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து ஜூலை இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல. இவங்க இப்படியே வந்து காலத்தை ஓட்டிகிட்டே போயிட்டு ஜூலை பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் பாதி செப்டம்பர் பாதின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் வரைக்கும் கூட கவுன்சிலிங் நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வந்துடும், அப்படியே இந்த கணக்கு காமிச்சிட்டு எலெக்ஷன் வந்துருச்சு, ஸோ எக்ஸாம்லாம் பெருசாக ரன் பண்ண முடியாது இல்லை, எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அப்படியே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அதை தான் நோக்கி போயிட்டுருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ உங்களோட கருத்தையும் வந்து பதிவு பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.